வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது குரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு வீடியோல குரோ ரீட்ஸ் சீரீஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த குரோ ரீட்ஸ் அப்படின்றது என்னன்னா, நாங்க வந்துட்டு ஒரு நல்ல புக் ஒன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நல்ல புக் ஒன்று படிப்போம். அந்த புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு சில லேர்னிங்ஸை வந்துட்டு நம்ம ஷேர் பண்றதுதான் இந்த குரோ ரீட்ஸ் சீரீஸோட நோக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற புக்கோட ஃபைவ் லேர்னிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் லிஞ்ச் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. கோ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ராஸ்டைல் வந்துட்டு எழுதியிருக்காங்க. 1989 இந்த புக்கு பப்ளிஷ் ஆயிருக்குது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் காப்பிக்கு மேலே வித்துருக்குது இது. அண்ட் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு புக்கும் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட ஷெல்ஃப்ல இருக்க வேண்டிய ஒரு புக்கு. ஸோ இந்த ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்ல நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி பீட்டர் லிஞ்சை பத்தி கொஞ்சம் பாத்துக்கலாம். ஸோ பீட்டர் லிஞ்ச் அப்படின்றவர் வந்து இந்த மெகலன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை வந்து அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. இதோட வந்து இந்த இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அனுவல் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 29% மேலே இருந்திருக்கு. அண்ட் 1977 1990s வரைக்கும் இவர் மேனேஜ் பண்ண ஃபண்டு வந்துட்டு கன்சிஸ்டண்டா வந்துட்டு உங்களுக்கு டபுள் டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். S&P 500 டபுள் டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீட்டர் லிஞ்ச் இந்த ஃபண்ட் மேனேஜர் எழுதின புக்கை தான் நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூ பண்ண போறதுல அதை இருக்கிற லேர்னிங்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த புக்லேருந்து நம்ம என்ன லேர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கம்பெனியை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்றதை நீங்க பார்க்கணும். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களோட ஆர்டினரி லைஃப்ல நீங்களே யூஸ் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சோப் யூஸ் பண்றீங்க, ஒரு ஷாம்பு யூஸ் பண்றீங்க, இது மாதிரி ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்றீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த சோப்பையும் அந்த ஷாம்பியும் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி என்ன கம்பெனின்றத நீங்க பாக்கலாம். ஸோ ஒரு காஃபி குடிக்கிறீங்க, இந்த காஃபி குடிக்கிற கம்பெனி, நம்ம டெய்லி காஃபி குடிக்கிறோமே, நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் தானே யூஸ் பண்றோம், இது இந்த இது தயாரிக்கிறது எந்த கம்பெனி அப்படின்றத பாக்கலாம். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ணலாம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க எந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்கவே தேவையில்லை, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களோட டெய்லி லைஃப்லயே நீங்க யூஸ் பண்ற பொருள் உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கண்டிப்பா அந்த பொருளை தயாரிக்கும் போது இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு நல்ல லாபகரமான கம்பெனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருந்ததுன்னா கண்ணை முடிவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுல போட்டுருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது லேர்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளும் ஒரு ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம், நம்மளும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து வசதி அதிகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அது ஒரு ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும், பாப்புலரான கம்பெனியில தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பாப்புலர் இல்லாத ஒரு லார்ஜ் கேப் இல்லாம ஒரு மிட் கேப்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி கொஞ்சம் சொதப்பிச்சுன்னா அவர் வந்துட்டு வேலை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு நிறைய ப்ரெஷர் இருக்குது, அவர் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்க கம்பெனியில தான் போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் உங்களால என்னாலையும் கொஞ்சம் கூட நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம காசு நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி இருக்கும்போது நல்ல கம்பெனியா பார்த்து அது மிட் கேப்ல இருந்தா கூட நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு அனலிஸ்டா இருக்காங்க. அந்த அனலிஸ்ட் வந்துட்டு பாப்புலரான கம்பெனியில தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு பாப்புலரான கம்பெனி அவங்க நினைச்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஸோ ஆனா இப்போ நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி ஒன்று இருக்குது, ஆனா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டாப் அனலிஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டபுள் டைம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனா இது வந்து அவங்களுக்கு அந்த வசதி கிடையாது, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ரெண்டாவது லேர்னிங். மூணாவது லேர்னிங் பொறுத்த வரைக்கும், ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த கம்பெனில நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்டு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அந்த கம்பெனில நீ ஏன் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியணும் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட இந்த கான்ட்ராக்ட் இருக்குது, ஸோ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் கையில இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, அந்த ஃபினான்ஷியல்ஸ் நான் பார்த்துருக்கேன், எபிட்டா நல்லா இருக்குது, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கம்பெனியில நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்டு வந்துச்சு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு, டெலிகிராம் மெசேஜ் வந்துச்சுன்ற மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோல்டே இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும், அதுல இருக்கிற ப்ராஃபிட் மார்ஜினை பார்க்கணும், அசட்ஸ் பார்க்கணும், லைபிலிட்டிஸ் பார்க்கணும், டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குள்ள இறங்கணும். ஸோ அப்போ நீங்க வந்துட்டு அந்த கம்பெனி கொஞ்சம் வாலிடாலிட்டியில கொஞ்சம் ஷேர் பிரைஸ் கம்மியான கூட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏன்னா நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அந்த கம்பெனியில. ஸோ அதனால நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மூணாவது லேர்னிங். நாலாவது லேர்னிங் என்னன்னு பாத்தீங்கன்னா,
எப்பவுமே மார்க்கெட் வந்துட்டு பெண்டுலம் மாதிரி மேல கீழே போயிட்டே இருக்கும், ஒரு வால்டாலிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்ல. நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஷேர்ஸ் வந்துட்டு ஒரு டைம் பிரைஸ் ஏறும், ஒரு டைம் பிரைஸ் இறங்கும். பிரைஸ் இறங்கும் போது பேனிக் ஆகக்கூடாதுங்க, எப்பயுமே வால்டாலிட்டியில பேனிக்கே ஆகக்கூடாது. நீங்க வந்து நல்ல கம்பெனியில, நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, விலை குறைஞ்சிச்சுன்னா நீங்க இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஷேர்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்பவுமே கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது அது நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட பாக்கலாம். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னும் போது அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பாக்கணும். ஸோ தயவு செய்து வந்துட்டு அப்பப்போ ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகும் போது நிஃப்டியோ சென்செக்ஸோ மார்க்கெட் கம்மியாகும் போது பேனிக்ல வித்துடக்கூடாது. வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே வராது. ஸோ நீங்க அப்போ நல்ல கம்பெனியா இருக்குது, கரெக்ஷன் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஷேர் கூட எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்றது தான் நாலாவது லேர்னிங். அஞ்சாவது லேர்னிங்க பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ ஒரு கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா போகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கம்பெனில ஒரு ப்ராடக்ட் சூப்பரா போகும், சில ப்ராடக்ட்ஸ் நல்லா போகாது. இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் நல்லா போகுதுன்றதுனால அந்த கம்பெனி நீங்க ஷேர் வாங்கிடக்கூடாது. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நெஸ்லே எடுத்துக்கோங்க, அதுல மேகின்ற ப்ராடக்ட் ரொம்ப நல்லா போகுது. பட் மேகின்ற ப்ராடக்ட் வந்து 5-10% தான் உங்களோட டோட்டல் ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவரோட ப்ராஃபிட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராடக்ட் பிரச்சனை, ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க்கெட்ல அவ்வளவு ஹிட் ஆனு கேட்டா தெரியாது, சொல்ல முடியாது. பட் சோ அப்போ ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டை மட்டும் வச்சுட்டு ஒரு கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்றத தவிர்த்துடணும். ஒரு கம்பெனியோட ஓவரால் நீங்க பாக்கணும், அவங்கள்ட்ட எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் என்ன மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு சின்ன ப்ராடக்டோ ஒரு பிராண்டோ அந்த கம்பெனியோட பிராண்டை வச்சுட்டு அந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஓவரால் நீங்க பார்த்து தான் நீங்க பண்ணணும் அப்படின்றது அஞ்சாவது லேர்னிங். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல அஞ்சு லேர்னிங் பத்தி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த அஞ்சு லேர்னிங்ல எந்த லேர்னிங் பிடிச்சது இந்த ஒன் அப்பான் வால் ஷீட்டோட புக்ல இருந்து, இந்த அஞ்சு லேர்னிங்ல உங்களுக்கு என்ன லேர்னிங் பிடிச்சிருக்குன்றதை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். அண்ட் நீங்க ஒரு புக் படிச்சிருக்கீங்க, அந்த புக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதையும் நாங்க படிச்சுட்டு உங்களுக்கு டாப் ஃபைவ் லேர்னிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நாங்க வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம், அந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க என்னையெல்லாம் கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் பாருங்க. ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் ஆகும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த குரோ யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.